மத்தேயு மத்தேயு இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருந்து எட்டாவது வசனம் வரையில நாம் வாசிக்க கேட்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரைக்கு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை படித்துக் கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரிகள் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயா உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் அதே என்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதேயாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை யாரும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்படுகிறது என்றார். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு யாரும் வந்து அதை படித்துக் கொள்ளும்படி எனக்கு அறிவீர்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். Right. Okay. நாம் கிறிஸ்துமஸ் காலங்களில் இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அன்பானவர்களே, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். போன வாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வேதாகமத்தில் the church tradition changes. I'm not saying what is right or wrong. இது சரி இது தவறு என்று நான் சொல்வதை பார்க்கணும். உங்களுக்கு சில தகவல்களை கொடுத்து கொண்டு வருகிறேன், just information. போன வாரம் நாம் பார்த்தோம் வேதாகமத்தில் பவுலை போன்றவர்கள் பேதுருவை போன்றவர்கள் பிற்காலத்தில் இயேசுவின் காலங்கள் எல்லாம் முடிந்த பிறகு கடிதங்களை எழுதும் பொழுது யாரும் அன்பானவர்களை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இயேசுவின் பிறப்பை கொண்டாட வேண்டும் என்று எழுதுனது கிடையாது. No one wrote about the birth of Jesus Christ or at least specifically the date or instructed the early church to remember that festival or remember that particular day. அந்த நாளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நாளை மறந்துவிடக் கூடாது என்று யாரும் எழுதுனது கிடையாது. Everyone was focused about the purpose that Jesus came. ஒவ்வொருவரும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், அவர் வந்த நோக்கத்தில் தான் கவனமாக இருந்தார்களே தவிர Nobody was concerned about the day that he was born. அவர் பிறந்த நாள் நாளோ அவர் இறந்த நாளோ கூட, even the day of his death, we do not know. It was later on, about 300 over years later, 300 வருஷங்களுக்கு பிறகுதான் இந்த ராஜாக்கள் சபைகளை ஒன்று சேர்ப்பதற்காக, கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக they created festival like this. இப்படிப்பட்ட பண்டிகைகளை உருவாக்கினார்கள். அதனால நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று சொல்லவில்லை. You can always take the best, the good and leave out the worst. Now, listen to one more thing that I will share before we go into the message. When the church went through revival or restoration, ஒவ்வொரு தடவையும் சபை எழுப்புதலை மறுபடியும் சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று you must understand this. ஏறக்குறைய 150 வருஷங்கள் கிறிஸ்துவுக்கு பிறகு 100 வருஷத்திலிருந்து 150 வருஷத்துக்குள்ளார The church was already having a lot of attacks. திருச்சபை பலவிதமான தாக்குதல்களை சந்தித்தது. It was not the persecution. உபத்திரவ காலங்கள் ஒரு பக்கம் இருந்தது, அது அவர்களுக்கு சபைக்கு பிரச்சனை கிடையாது. The persecution only strengthened the church. உபத்திரவம் அன்பானவர்களை சபையை கட்டினதை தவிர இன்னும் வைராக்கியப்படுத்தினது, இன்னும் பெருக பண்ணினதை தவிர சபையை சிறுக பண்ணது கிடையாது. It was never shrinking the church. Actually, the disciples, upon more grace, they became very strong. அதிகமாக கிருபை பெற்று இந்த உபத்திரவ காலங்களில் அதிகமாக பலனடைந்தவர்களாக காணப்பட்டாங்க. After about 130-150 years, 120-130 வருஷங்களுக்கு பிறகு, கிறிஸ்துவுக்கு பிறகு, பிரச்சனை என்னவென்றால் இந்த தவறான போதனைகள், heresies, தவறான போதனைகள் சபைக்குள்ளார வர ஆரம்பித்து விட்டது. இதுதான் பிரச்சனையாக இருந்தது. That was a problem. And then of course, as I told you last week, இந்த உலக பிரமாண வாழ்க்கைகள்
அரசாங்கம் உள்ள வந்தது, இவர்கள் அரசாங்கத்தை ஆளுகை செய்தது. இதுதான் சபைக்கு பிரச்சனையாக இருந்ததை தவிர மற்ற காரியங்கள் சபைக்கு பிரச்சனை கிடையாது. சோ இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது, when all these problems from the outside came into the church, சபைக்குள்ளால வரும் பொழுது, சபைக்குள்ளால இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அநேக கிறிஸ்தவர்களை பலவீனர்களாக மாற்றினது. The church became weak, institutionalized, traditional, very ritualistic, you know, everything became very weak. Now இப்படி நடக்கும் பொழுது God raised up people. ஆண்டவர் அடிக்கடி தன்னுடைய ஜனங்களை எழுப்பினார் சபையை மறுபடியுமாக சீர்திருத்துவதற்காக. And ஒவ்வொரு தடவையும் ஆட்களை எழுப்பும் பொழுது, they always kept the early church as the model. ஆதி திருச்சபையை போல நாம் இருக்க வேண்டும், ஆதி திருச்சபையை போல இருக்க வேண்டும் என்று எழுப்புதலை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் ஆட்களை எழுப்பினார். This was always happening until today. அன்னையில இருந்து இந்த 2000 வருஷமாக this is a cycle. இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாடுல உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையும் தேசம் பாவம் செய்த பிறகு அவர்கள் கஷ்டத்தை சந்திப்பார்கள். கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அவருடைய மனுஷனை எழுப்புவார், ஒரு நியாயாதிபதியை எழுப்பி ஒரு எழுப்புதலை மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவார். The church was exactly the same. கடந்த 2000 வருஷங்களுக்கு சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த 2000 வருஷமும் இதுதான் காட்டும். Always the church seems to slack, become complacent and backslide. ஒவ்வொரு தடவையும் திருச்சபை உறங்க ஆரம்பிக்கும், பிறகு பின்தாங்கும், மறுபடியும் யாராவது வந்து அவர்களை எழுப்புதலுக்கு கொண்டு வர வேண்டும். Almost it's like every 100 years, 150 years, this is what happened. அடிக்கடி 100 வருஷங்கள், ஒரு 150 வருஷங்கள் கடந்த பிறகு ஒவ்வொரு எழுப்புதலும் தூங்க ஆரம்பித்து விடும். And then somebody comes to revive the church. எழுப்புதலை திரும்ப கொண்டு வர ஆரம்பிப்பார்கள். Now, ஏன் என் பெரிய கதையை சொல்றேன்னா, கிறிஸ்துமஸ்க்கு என்ன ஒத்தி இருக்குதுன்னா, every time a revival came, you know what they abolished or not? They abolished Christmas. விளக்குதான், ஒவ்வொரு தடவையும் எழுப்புதல் வரும்பொழுது, ஒவ்வொரு தடவையும் எழுப்புதல் வரும்பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகையெல்லாம் நாங்க கொண்டாடக்கூடாது என்று என்ன செய்தார்கள், திருச்சபை ரியாக்டன் பியூரிட்டன்ஸ் என்று ஒரு எழுப்புதல் வந்தது. பரிசுத்தவான்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். And they were the ones who came to America. அமெரிக்காவுக்கு முதலாவதாக வந்தவர்கள். 300 வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று சொன்னார்கள். 300 years they never celebrated Christmas, and they made sure that Britain did not celebrate Christmas. So just to let you know, I'm not saying they are right, and you know, I'm just telling you what is happening in history. சரித்திரத்தில் நடந்தது, சரியா? சரி, okay. So எதுக்காக என்றால், they want to go back to the scriptures and they don't find any evidence of celebration of Christmas in the Bible, so they say we will not celebrate Christmas. So what I just want to get let you know the facts. இது எல்லாம் சரித்திரத்தில் நடந்த காரியங்கள். நான் நம்புகிறேன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதனாலேயோ, கொண்டாடாமல் இருப்பதனாலேயோ நம்முடைய பரிசுத்தம் பெருகாது. ஆனால் but we must always understand like the New Testament, புதிய ஏற்பாடு மாதிரி, the purpose of Christmas. கிறிஸ்துமஸை நாளை கொண்டாடுவதை பார்க்கிலும் இந்த கிறிஸ்துமஸின் நோக்கம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். The purpose of Christmas. And we must never ever leave the purpose. The will of God as displayed in the birth of Christ. கிறிஸ்துவின் சித்தம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் வெளிப்பட்டதை நாம் மறந்து விட கூடாது. Now let's come back to a very quick message. சீக்கிரமாக Matthew chapter 2வது அதிகாரத்துல we see a lot of people. அநேகரை அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது நிறைய நபர்களை நாம் பார்ப்போம். We come across shepherds, we come across Herod, we come across wise men. இதெல்லாம் நம்ம மறக்க முடியாத நபர்கள். ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் இவர்களுடைய பெயர்கள் அடிபடும். ஏரோது ராஜா,
சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தூதர்கள் அவர்களை சந்திக்க வந்தார்கள் என்று நாம் எல்லா இடங்களிலும் கேள்விப்படும். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினத்திலும் இந்த மத்தேயு 2 அதிகாரத்தில் அன்பான ஒரு சில இருதயங்களை குறித்து நான் பேச போகிறேன். Very quickly a few hearts and I don't think I will have time to go through everyone. But one or two people, ஒரு சிலரை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Now, one of the things that happened during the birth of Christ was worship, you know. ஒரு காரியம் அன்பானவர்களை லூக்கா 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு திரும்ப வந்துடுவோம். லூக்கா 2 அதிகாரம் 13 வசனம். லூக் 2:13. Maybe we'll see one good fellow, one bad fellow. அந்த பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். சரி, ஒரு தூதர் சேனை கூடி தேவனை துதித்தார்கள் என்று இருக்கிறது. A host of angels, a company of angels got together and worshipped Christ when Jesus was born. Yesu Christu paranda naalile avargalai aaradhithaargal endru. Now listen very carefully. Christ was born and one of the prominent thing was worship. Christu parandar அந்த பரப்பு அண்டையிலே அந்த நாளிலே ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் தெய்வ தூதர்கள் அவரை ஆராதித்தார்கள் என்று இருக்கிறது. Of course, no human being would have worshipped him on that day. நிச்சயமாக மனிதர்கள் அவரை ஆராதித்திருக்க முடியாது. யோசேப்பு மரியாள் கூட அவரை ஆராதித்திருக்க முடியாது. It was beyond their understanding. அவர்களுக்கு அறிவுக்கு அப்பால் பட்டது. How do you see a small baby crying and say that that is God? ஒரு சின்னோண்டு குழந்தை அழுதுகிட்டு அசிங்கமா அப்படியே இருக்குது, அதை போய் கடவுள் என்று யார் ஆராதிப்பா? You know, and nobody would have figured it out that that was God. Even with all the prophecies, இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன் கூட, பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்களை அறிந்தவன் கூட இது கடவுள் என்று புரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. And but the Bible says angels worshipped him. Deva thoodargal seenaigal avarai aaradhithaargalam. And I want to tell you an importance that the Bible places on worship. Even when we are doing simple things. Now na valakkira konja na vela oru udaharanam kodukkumbodhu ungalukku valangum vedagamathil ulla udaharanam. Anbalavargale, David was a man, the Bible says, after my heart. Leya, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகரை அப்படி சொன்னது கிடையாது. ஆபிரகாமை என்னுடைய நண்பன் என்று இருக்கிறது. தானியலை குறித்து நான் ரொம்ப நேசிக்கிறவன் என்று இருக்கிறது. ஆனால் தாவீதை குறித்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. The very phrase and the vaarthai anbanavargale tells us that David knew something about the heart of God. Illaya, how could God compliment David? Thaavidai anbanavargale eppadi kadavul paaratamudi? Saulukku mela kettavara Thaavid? Hey, ina wronga solranu. சவுலுக்கு மேல நல்லவரா தாவீது? Think about it. There are lot of good kings, you know. யூதாவிலும் சரி, இஸ்ரவேல்ல கொஞ்சம் குறைவு. ஆனா யூதாவில முக்காவாசி ராஜா நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள் இல்லையா? ஜோசையா மாறி, எசேக்கியா மாறி, ரொம்ப நல்ல ராஜாக்கள். அவர்கள்லாம் தாவீது செய்த பாவங்களை செய்தது கிடையாது. எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா was a fantastic king, a very good king, you know, very good king. What David committed, probably Ezekiah would never even thought of it. அவர் செய்த ஒரே தவறு என்ன தெரியுமா? கடைசி நாட்களில்
பாபிலோனியர்களிடம் அவருடைய அரசாங்கத்துடைய சொத்தை வெளிப்படுத்தினார். அதனால உசியா தீர்க்கதரிசி வந்து அவனை கண்டிக்கிறார். நீ ஏன்டா இப்படி பண்ணின, நீ செஞ்சது தப்பு, நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல பாபிலோன் வந்து உன்னுடைய சொத்தை அள்ளி கொண்டு போக போறாங்க என்று. Amazing, small, is it a big mistake? That fellow recovered, somebody came to compliment him on his recovery. And that fellow showed his home la, hey, Christmas ke decoration mani irukkaram paari, inga veetla evlo alaga irukku. Appadi kaamicha mudinchi. The Lord says, you are finished, you did a mistake. Josiah Raja vandu, தேசம் சீர் அழிந்து போன பிறகு, இஸ்ரவேல் தேசம் எல்லாம் அழிந்த பிறகு, மறுபடியும் தெய்வ ஆலயத்தை கட்டி, ஆலயத்தின் கதவுகளை திறந்து, பலிப்பீடத்தை கட்டி, எவ்வளவோ நல்ல காரியத்தை செய்தார். ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, அவரு அசீரிய ராஜாவை கடைசி நாட்களில் நம்பி இருந்து எகிப்தோடு சண்டைக்கு போனார் போல. சம்திங் லைக் தட், இஃப் ஐ அம் கரெக்ட், ஹவ் வாஸ் ஹி மேக்கிங் அன் அலையன்ஸ் வித் எகிப்த் அண்ட் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் அசீரியா. And for that he died in the battle. But David has tremendous amount of mistakes in his life. தாவீது அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் நிறைய தப்பிதங்கள் இருக்கிறது. But yet, in spite of so many saints in the Bible, இவ்வளவு பக்தர்கள் மத்தியில ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். Somehow, David knew something about God. Maybe even the New Testament apostles and saints never understood. ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற அப்போஸ்தலர்களும் பரிசுத்தவான்களும் விளங்காததை தாவீது புரிந்து கொண்டாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. I'm merging this with the Bethlehem story. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தூதர்கள் பாடினார்கள், ஆராதித்தார்கள் என்று இருக்கிறது. டேவிட்டை கொஞ்ச நேரம் பார்ப்போம். You turn to 1 Chronicles chapter 23. 1 நாளாகமம் 23 அதிகாரம் 3-6 வரையில. சீக்கிரமா கொஞ்ச நேரம். I will show you what David is doing. Sometimes it's simply things that we will never do, he does. நாம் செய்யாததை தாவீது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 23 அதிகாரம் 3-6 வரையில். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரித்து, 24,000 வேலை செய்வதற்கு வைத்திருந்தார்கள். 6,000 பேர் தலைவரும், 6,000 பேர் சூப்பர்வைசர்ஸ் துதிக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி அவர்களை பாருங்க. தாவீது ஆலயத்தை கட்டுறார். Listen very carefully. He is doing something that nobody else will do. தாவீது செய்ததை அன்பானவர்களை யாரும் செய்ய மாட்டாங்க. But David does it. என்ன செய்கிறார் பாருங்க. 38,000 பேர் வேலைக்கு எடுக்கிறார். எதுக்கு? ஆலயத்தை கட்டுவதற்கு. 38,000. He appoints 38,000 people to build the temple. ஆலயத்தை கட்டுவதற்கு. 24,000 பேர் வந்து வேலைக்காரர்கள், அதாவது ஆலயத்தை கட்டுறவர்கள், the actual builders. 6,000 were supervisors. 6,000 பேர் அவங்களை மண்டோர் பாத்துக்கிறதுக்கு, வேலை நடக்குதா, ஜாமா குறைவா இருக்கதா, இதை கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும், இப்படி செய்யணும். 4,000 பேர் செக்யூரிட்டி. 4,000 பேர் அந்த இடத்துல செக்யூரிட்டி வேலை செய்தார்கள். That's what they actually means by gatekeepers. But the most interesting thing is, இதுல ஆச்சரியமானது என்ன தெரியுமா, 4,000 பேர் அன்பானவர்களே தேவனை ஆராதிப்பதற்கு என்று தெரிந்தெடுத்தார். You understand? ஆலயத்தை கட்டுவதற்கு ஆராதிக்கிறவன் என்னத்துக்கு வேலாக? அம்மாவாலியா? But David insisted when the temple is being built, இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது 4,000 பேர் ஆண்டவரை என்ன செய்து
கொண்டிருக்கணுமா? ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். He saw something in worship where I believe he saw worship was an antidote to demonic or the devil's attack. இந்த ஆராதனை செய்வது அன்பானவர்களே, தேவனை ஆராதனை சூழ்நிலை இந்த பிசாசானவன் உள்ளே குறுக்கிட முடியாது என்று நான் நம்புகிறேன். தாவீதுக்கு அறிந்திருக்க வேண்டும். பட் வாட் ஆர் தி பர்பஸஸ், எந்த காரணமாக இருக்கட்டும் அன்பானவர்களே, இது 10.5% 10.5% of the workers that David recruited, he recruited for worship. ஆராதிக்க வேண்டும். இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆலயம் கட்ட வேண்டும் என்று இவனுடைய நோக்கம், அதுல 4000 பேர் ஆராதிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறார். சம்பளம் கொடுத்து அவனுடைய வேலை எல்லாம் இரவும் பகலும் ஆலயம் அங்க கட்டி கொண்டு இருக்கப்படும் பொழுது இவன் இவன் பழிப்பு எடுத்துக்கிட்ட உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டுமா? ஆராதிக்க வேண்டும் என்று. When Jesus was born, angels worshipped. When the temple was built, David made sure that 4,000 people worshipped the Lord day and night. இரவும் பகலும் தேவனை ஆராதித்தார்கள். And that was what David did constantly. I believe, people of God, there is a lot of things that we have yet to discover in this virtue of worship. தேவனை ஆராதிப்பதின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள், வருகிற நன்மைகளை ஒருவேளை நாம் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ என்று ஒரு கேள்வி வருகிறது. When Jesus was born, the angels worshiped because nobody can worship him at that time. அந்த வேளையில யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. யாருக்கும் இயேசு யார் என்று தெரியாது. But the angels were worshiping, thousands and thousands of them were worshiping. And when David was building the temple, ஆலயம் கட்டப்படும் பொழுது 4000 பேர் தேவனை என்ன செய்தார்களா? ஆராதித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது முதல் காரியம் உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்க ஆசைப்படுகிறேன். Worship, discover, let us discover worship during Christmas. The purpose of Christmas was so that we will worship the Son. In the Christmas உடைய நோக்கம் நான் முதல் சொன்னேன், நாளுக்கு நாளை பார்க்கணும் ஆதி பக்தர்களுக்கு நோக்கம் தான் முக்கியம் என்று. The purpose was more important than the specified date. And so rather than the date, I believe one lesson that the Bible tells us about Christmas is let it be a day of worship. அது ஆராதனை நாளாக இருக்கட்டும். இரண்டாவதாக இன்னொரு மனுஷன் ஒரு கட்டவனை பார்த்துட்டு குடிச்சிருந்த ஏரோது, மத்தேயு 2:3 This man had a very competitive heart. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு மனுஷன் இந்த 2:3 வாஸ்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஞான சாஸ்திரிகள் வரும்பொழுது ஏரோதுக்கு நிச்சயமாக விருப்பம் கிடையாது இல்லையா? ஏரோது எப்பயாவது அந்த குழந்தையை சாகடிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். ஏன் குழந்தையை சாகடிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார் என்றால், ஏரோதுக்கு எதிர்ப்பாக இன்னொருத்தர் வந்துட்டார் என்று இவருக்கு என்னது ஒரு எண்ணம், எனக்கு எதிர்ப்பாக என்னுடைய சிங்காசனத்துக்கு இன்னொருத்தர் வந்து விட்டார் என்று. ஓகே, let us turn to Luke chapter 18. லூக்கா 18 இன்னொரு மனுஷனை பார்ப்போம். லூக்கா 18:18 Luke chapter 18:18 தலைவன் ஒருவன், a certain ruler, Luke specifies that this man was a ruler. இவன் தலைவன், ஆட்சி செய்கிறவன், ஆளுகை செய்கிறவன். Asked him saying, good master, what shall I do to inherit eternal life? அப்போ இயேசு சொல்லுகிறாரு, உனக்கு தான் கற்பனைகளை தெரியுமே, எல்லா கற்பனையும் கை கொள்ளுப்பா என்று. அவன் சொல்றான், இதெல்லாம் நான் A1. அவர் சொல்றார், இவன் சொத்துக்களை விற்று விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு ஏன் பின்னால என்ன செய்யணும், வரணும். This is a change of position இல்லையா? நிலைமையை மாத்துகிற ஒரு கட்டளையை கொடுக்கிறார்.
ஒண்ணு உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னை விட்டு போக போகிறது இல்லையா? அதை விட்டுருங்க. இன்னைக்கு அதை பார்க்க வேண்டாம். பிகாஸ் we are talking about ruler, we are talking about Herod. முக்கியமா அவன் சொல்லுகிறாரு, நீ இனிமேல் யாம் பின்னால வரணும் என்று. அவன் ஒரு accomplished Jew. அவன் ஒரு சாதனை படைத்த யூதன். He is a ruler. நல்ல பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் ஒரு ஆர்டினரி பாஸ்டர். பாஸ்டர்னாலும் பயங்கர ஓட்டாண்டியா இருக்கிறார். ஒரு மீவா கூட கிடையாது, மரத்துக்கீழே உட்கார்ந்து இருக்கிறார். அவன் நல்லவனு கேள்விப்பட்டு கொஞ்சம் ஆலோசனை கேட்போமான்ட்டு சும்மா வந்திருக்கிறான். ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா, எல்லாம் நல்லதா உன்னை பத்தி பேசுறாங்களே அப்படின்ட்டு. அவரு சொல்றாரு, எல்லாத்தையும் விக்கிறது மட்டும் இல்ல, இனிமேல் நீ யாம் பின்னால வரணும் என்று. You see, he is challenging his position. You understand? அவனுடைய நிலைமையை ஆண்டவர் சவாலுக்கு கொண்டு வருகிறார். நீ இதுவரையில தலைவனாக இருந்த, இனிமேல் என்ன நீ என்னவாக இருக்க எடுத்துக்கொள்ளணும், தலைவனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நீ யாம் பின்னால வா என்று சொல்லுகிறார். You understand? You must follow me. ஏரோதுக்கு அதான் பிரச்சனை. King Herod had that problem. I have been in the throne. நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க, there is another ruler என்று. I cannot accept that. Understand? Herod was never asked to abdicate any of his wealth. ஏரோது அவன் சொத்தை விட வேண்டும், அவனை குடும்பத்தை விட வேண்டும் என்ற கடவுள் கேட்டது கிடையாது. ஏரோதுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, இன்னொரு ராஜா வந்துட்டாரு, என்னுடைய ராஜதீகத்தை நான் என்ன செய்யணும், விடணும். இந்த பணக்காரனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு சொத்தும் போகுது, ரெண்டாவது இவர் பின்னால என்ன செய்யணுமா, இவர் பின்னால வரணுமா. All my life, I know only to give orders, I don't take orders. என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு கட்டளை கொடுத்துதான் பழக்கமே தவிர, கட்டளை எடுத்து என்ன செய்து கிடையாது, பழக்கம் கிடையாது. Now suddenly a Jewish rabbi, that's all he is for the rich man. Simple rabbi, one in maybe 1,000. ஆயிரம் ரபாய்களில், போதகர்களில் இவன் ஒருத்தர். இவர் சொல்லுகிறாரு, யார் பின்னால வா என்று. இரண்டாவதாக அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினம் அன்று, what are the most important thing is, whom are we following? யாரை நாம் பின்பற்றுகிறோம், யாரை நாம் முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். And the Bible demands that Jesus is our only model. வேதம் நமக்கு கேட்கிறது எல்லாம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய முன்மாதிரியாக இருக்க முடியும். No man, however anointed he is, cannot be an example. எந்த மனுஷனும் அன்பானவர்களே, எவ்வளவு அபிஷேகம் இருக்கிறார் என்று நாம் நினைத்தால் கூட நமக்கு முன்மாதிரியாக இருக்கவே முடியாது. He can never ever be a model for us. We will be disappointed. நாம் கொஞ்சம் கூட தெரிய வரும் பொழுது சோர்ந்து போயிருக்கும். அவர் only example and model must be this Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். He is the only one we follow. இந்த மேய்ப்பர்களுடைய கதையில பார்க்கிறோம், ராத்திரி வேளையில தூதர்கள் வருகிறார்கள். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, let us go now. The word now, இப்ப போவோம் அவரை போய் பார்ப்பதற்கு. The same night, they left the sheep aside. They left their sleeping time and went to town to Bethlehem to behold the newborn Christ. So, அது மாதிரி அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல, maybe we got to make a resolution, ஒரு தீர்மானம், ஒரு resolution that we will only follow Christ. கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றுவோம் என்று. You know, நான் அடிக்கடி இந்த ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். அதுக்கு முன்பதாக இந்த சர்ச் ஹிஸ்டரியை பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு காரணம் இருக்குது, ஏன்னா ஒரு பெரிய புக்கை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐ அம் ரீடிங் அபவுட் சர்ச் ஹிஸ்டரி. இன்னும் 300 வருஷத்துக்கு பிறகு, டு யூ நோ, த சர்ச் குட் நாட் கோ பேக் டு கிரைஸ்ட் அகெயின். 300 வருஷத்துக்கு பிறகு இந்த சர்ச்சுக்கு நிறைய பணம் வந்த பிறகு, இந்த கேத்தலிக் சர்ச் ஒரு சபை தான் இருந்தது அந்த நாட்களில், ஒரே ஒரு சபதம்.
அந்த சபையை வெளியே விட்டு போனா உன்னை கொன்றுவானுங்க. They will kill you. It is like punishable by death, you know. இப்ப மாதிரி கிடையாது. இன்னைக்கு இந்த சபையில இருப்போம், நாளைக்கு அந்த சபையில உட்கார்ந்துருப்போம். அந்த மாதிரி அந்த நாட்கள்ல கிடையாது. There was only one church. If you leave that church, you die. நீ சாகடிக்கப்படுவேன். It's true. I'm telling you the truth. பணம், ஆஸ்தி, செல்வாக்கு, ஐஸ்வர்யம் எல்லாம் வந்த பிறகு ரிஃபார்மர்ஸ் கேம், அதாவது எழுப்புதல். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, எழுப்புதலை கொண்டு வருகிறவர்கள் வந்தாங்க. The first thing they attack was money, பணம். The church and the bishop and the pope are too rich, living in luxury. பணத்துல வாழ்கிறார்கள், இப்படி வாழக்கூடாது என்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி வாழவில்லை என்று அவர்கள் கண்டித்தார்கள். And there died thousands by thousands. அதுக்காகதான் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாக கத்தோலிக் சபையினர்கள் கொன்னார்கள். They killed them and they are still killing. இன்னைய வரல. Now listen very carefully. So அதுக்கு பிறகு the church split and broken. Everything came. But now mind, leave that aside. The whole church, முழு சபையும் அன்பானவர்களே, திரும்ப ஆண்டவரிடம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. You understand? What I am trying to say is that when we continue to harden our hearts, நம்முடைய இருதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்தி கொண்டு இருப்போம் என்றால், it will come a time where we cannot turn back to God. If it can happen to the church, திருச்சபைக்கு அது நடக்க முடியும் என்றால், it can happen to anybody. So we must be careful. Let us put these two things in remembrance as we celebrate Christmas. The pandigai kondadum bodhu indha rendu kaariyangalai nyabagathu vaithukolla vendum. Number one, worship is important. Aaradhanai, worship is important. Number two, rendavadhaga anbanavargale, yerodai pola oru competitive heart irukkukoodad, oru poraadugira irudhayam namakku irukkukoodad. Jesus came to take over our throne, understand? And we are best and safest when we empty the throne and hand it over to him. Nam saranda vaalkai vaala porom endral nammudaiya palippidam til avar irukka vendum. He must be in our throne. Tolstoy, Leo Tolstoy endru sonnavar, I'll just finish with this story. Leo Tolstoy endru sonnavar oru kadai ezhudugirar. Russiavada ullavar ivar. Avar oru வயதான ஒரு கலவடை குறித்து எழுதுகிறார். இவன் சப்பாத்து தைக்கிறவன், இஸ் எ கோபனர், சப்பாத்து தைக்கிறவன். ஒரு நாள் அவனுடைய மனைவி இறந்துட்டாங்க. பிள்ளைகளாம் பெருசான பிறகு இவன் மட்டும் அந்த கடையில் இருக்கிறான், வயசானவன். அண்ட் ஹி வாஸ் சிட்டிங் இன் தி சேர். வேதாகமத்தை அவ்வளவாக இவன் படிப்பது கிடையாது, கடவுளுக்கு அவ்வளவு முக்கியம் இடம் கொடுப்பதும் கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸ் ஞானமாக இருக்கிறபடியினால் அவன் என்ன யோசித்தான் என்றால், இந்த இயேசுவின் பரப்பை குறித்து திரும்ப வாசிப்போம் என்று அவனுடைய வேதாகமத்தை திறந்து வைத்து அவன் வாசிக்க ஆரம்பித்தான். வாசிக்கிற வேளையில இதான் இவ்வளவு பெரிய சத்தம் முடிஞ்சு, வாசிக்கிற வேளையில இந்த யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமில் வீடு தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள் என்று வாசித்தான். அப்ப அவன் யோசித்தான், ச்சே, இந்த இயேசு கிறிஸ்து கூட பிறக்கிறதுக்கு இடம் கிடைக்கல பாரு. நான் மட்டும் அந்த காலத்துல வாழ்ந்திருந்தனா நான் நிச்சயமா என் வீட்டை திறந்து கொடுத்துருப்பேன் யோசித்தான். அப்புறம் அப்படியே வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஞான சாஸ்திரிகள், the wise man visited Christ, அவர்கள் இயேசுவை சந்திக்க வந்தாங்கள, பரிசுகளை கொடுத்தாங்க என்று அவன் வாசித்தான். இப்ப அவன் யோசித்தான், நானும் அந்த காலத்துல வாழ்ந்திருந்தேன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்திருப்பேன்டா, ஏதாவது ஒரு நல்ல பரிசு கொடுத்திருப்பேன். இந்த காலத்துல இயேசு மட்டும் வந்தாருன்னா என்ன பாக்குறதுக்கு, என் கடையில உள்ள விலை உயர்ந்த சப்பாத்தை அவர் கையில கொடுத்துருவேன்ட்டு யோசித்தானா. விலை உயர்ந்த சப்பாத்தை நான் அவர் கொடுத்துருவேன். அப்படியே யோசித்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டான். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டான். He had a dream on that night. He dreamt and he saw that he saw Jesus Christ in that dream. இயேசு கிறிஸ்து முன்னால வந்து சொன்னாராம், நாளைக்கு கிறிஸ்மஸ் உன் வீட்டுக்கு வரேன்டான்னு சொன்னாராம். நாளைக்கு கிறிஸ்மஸ் உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன்ட்டு
இவன் கனவு கனவுல இருந்து முடிச்ச பிறகு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓஹோ, நாளைக்கு கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வர போறாரா. உடனே கடையை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று அவனுக்கு அவனுக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு வெலை உயர்ந்த சப்பாத்தை நான் அவருக்கு கொடுக்க போறேன். The most expensive shoe, I'm going to give it as a present to Christ who is going to come tomorrow, because tomorrow is Christmas and he's coming to my shop. கடையில கடையை திறந்துட்டான், கடை தான் அவனுடைய வீடு, கடையை திறந்துட்டான், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வெளியே போய் நின்றுட்டான். கரெக்டா வரப்போறாருன்னு. ஆனா இயேசு எப்படி வருவாருன்னு சொல்லல. சோ கொஞ்ச நேரம் பிரகாரம் ஒரு பிச்சைக்காரன் வந்தான், ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு மனுஷன் அந்த தெருவில் அப்படியே நடந்துகிட்டு இருந்தான். இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், மற்றவங்க எல்லாம் நல்லா உழுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இவன் ரொம்ப சோகமா இருக்கிறான். அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு தண்ணி கொடுத்தான், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தான், சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருக்கும் போதே கதவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு, இவன் வேற உட்கார்ந்துருக்கான், இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு. சரிண்டு இவன் தண்ணி குடிச்ச பிறகு, சரி நீ போயிட்டு வா தம்பி, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். மத்தியானம் ஆணிச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, வழியை உட்கார்ந்துகிட்டே இருக்கான். இயேசு வந்தபாடு கிடையாது. சாயங்காலம் இன்னொரு ஒரு பொம்பளை வந்துச்சு, ஒரு சின்ன பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஒரு பொம்பளை தந்துச்சு, அப்படியே அவன் தெரு முன்னால நடந்துச்சு. இதையும் பார்த்தா ஒரு பரம ஏழை மாதிரி தெரியுது. அந்த பொம்பளையை கூட்டி வச்சு, நீ என்ன இப்படி அலைகிற இந்த கிறிஸ்துமஸ் நாள் குளிருது வெளியே வேற அப்படின்ட்டு கொஞ்சம் துணியெல்லாம் கொடுத்து, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பாலை கலக்கி கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டான். ராத்திரி வலையில காத்துலதான் அவன் தூங்குற நேரம் ஆச்சு, கடையை அடைக்கிற நேரம், இயேசு கிறிஸ்து வரவில்லை. அப்புறம் திரும்ப அவன் நாக்கால படுக்கல போய் படுத்துக்கிட்டு அவன் நினைச்சான், நேற்று கண்டது கனவுதான் போடுது, வரேன்னு சொன்னவர் வரலையே அப்படின்னு தூங்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி திரும்ப கனவு காட்டுறான், திரும்ப இயேசு வந்தார். உடனே இவன் கேக்குறான், நன்றி செலுத்தணும்னு வந்திருக்கிறாய். I come to thank you because yesterday I came twice to your shop and both the times you took care of me and that is enough. That is enough. You took care of me and that is enough, he said. And then in the dream when he woke up, he realized that Jesus actually came yesterday only in a different way than he expected. அவன் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் வேற வகையில் இயேசு வந்தார் என்று அவன் உணர்ந்து கொண்டான். அன்பானவர்களே, the purpose of Christmas is very important. Even the purpose of Christmas, in the Christmas daivam seidhu the yelaigalukku pichakkarargalukku yaaravadhu unga munnala vandanga na neenga andha edathila irundinga na paakkada mari theriyada mari avargal thondaravu pandra mari namba nadandukolla kooda. You understand, Christ came to save sinners. வேதம் சொல்லுகிறது தேவன் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார் என்று. Those who are downcast, those who have been isolated, those who are lonely, those who are depressed. So take opportunity to help somebody who needs your help. உங்களுடைய உதவி தேவைப்படுகிறவர்கள் யாராவது, சில வேளையில் ஆண்டவர் நம்மை சோதிப்பதற்காக அப்படிப்பட்டவர்களை முன்னால் வைப்பார். You know, you will go shopping maybe. And God will present somebody sitting there and begging. Orvale aandavar yaravadu anga pichakarnai pola oruthrai veppar. He might be really a beggar, he may be an angel, or he may be Christ. We do not know. Padagada, but don't ever miss the chance of serving this kind of people. You may have served an angel. எபிரேயர் 13 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, Do not forget to entertain strangers. Some unknowingly have entertained whom? என்னடா? Angels. இல்ல, எபிரேயர் 13:2 படி, அந்த வசனம் இல்ல போல சிலர் பைபிள்ல யோசிக்கிறாங்க. இப்ப மட்டும் படிச்சு முடிச்சிடும். இவ்வளவு நாள் அண்டிகளை உபசரிக்க மறுவார்கள்.
அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். எபிரேயர் எழுதின பக்தன் எழுதுகிறார், அந்நியரை உபசரிக்க மறவாதீங்க. சிலர் அறியாமல் தேவ தூதர்களை உபசரித்தது உண்டு. Without knowing, some have entertained whom? Angels. So, Christmas in a mattum kadaya. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சில வேளையில் the Lord gives us an opportunity to entertain angels. தூதர்களை பராமரிப்பதற்கு ஆண்டவர் சிலருக்கு என்ன கொடுக்கிறாரு? வாய்ப்பு கொடுக்கிறார். He gives us the privilege of entertaining angels. The only problem is the angels don't come or appear in front of us with two wings. ஒரே பிரச்சனை என்னவென்றால், அன்பானவர்களே, தூதர்கள் ரெண்டு ரெக்கையோடு நம்ம முன்னால வந்து நிற்பது கிடையாது. அப்படி நின்றுனாங்கன்னா ரொம்ப சுலபமா போயிடும் இல்லையா? அப்படி வருவது கிடையாது. They will appear like a beggar. They will appear like somebody who is asking you for alms. They will appear like somebody who is poor whom you encounter. A small boy or a small girl or somebody who is sitting under a tree whom you might mistake as a drunkard. They will just appear like that. அப்படி திடீர்னு வருவார்கள். The purpose of Christmas is Christ came to give. And we must never forget that purpose. And the nokathai naam marandividakoodaa. Every day this must be our lifestyle. Illaya kekkiravanidam illai endru enna seiyada sollada ha deelagalukku udavi sei. All these verses come with our conditions. Salavella neenga saapthukittu irupinga, we encounter always saapthukittu irupinga. Somebody will be coming, very poor lady selling tissue paper. Understand? Just try to help. $1 for you might not be a big thing. Just help somebody. Some beggar, some poor man. Just help. Keep on helping. You won't lose much, Ilya. Do you lose much? And the Urvali kudukkuradhanaala, alladhu 50 gas kudukkuradhanaala. You don't lose much. Just keep on. Devil might be a liar. Devil might be a cheater. But don't worry. Your intention must be in Hebrews chapter 13 verse 2. Somehow, out of 100, one might be an angel. And that's enough. Amen? Amen. Let us stand. I'm here to read. Thank you, Jesus. பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேரத்துக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிற இருதயம் எங்களுக்கு தாரும் சுவாமி. Give us a heart of worship. And David teaches us, O Lord, the importance of worship. தாவீது அன்பானவர்களை ஆராதிப்பதின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சுவாமி. ஆலயத்தை கட்டும் பொழுது 4000 பேரை தேர்ந்தெடுக்கிறார். 24,000 பேர் வேலை செய்வதற்கு, 4,000 பேர் துதிப்பதற்கு. ஆண்டவரே, and when you were born, நீர் பிறந்த வேளையிலே சுவாமி தூதர்கள் ஆராதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Give us a heart of worship. Secondly, O Father, take away the competitive heart from us. ஆண்டவரே, போராடுகிற, சிங்காசனத்துக்கு வாதாடுகிற இருதயத்தை எங்கள் இடத்திலிருந்து எடுத்துவிடும் சுவாமி. Herod had a competitive heart and he missed the King of Kings. Rajavin Rajavai avan yelanda karanam avanukku irundha irudhayam swam. Give us a heart, O Lord, that will entertain you and receive you. Umai yetrukollugira, umai thudikkira, umai singhasanathil amarthu amara vekkira, umai pinpatrugira irudhayathai engalukku tharum pidha. எங்களோடு பேசுவீங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் நினைவு கூறுகிறோம் சுவாமி. நாளை பார்க்கிலும் ஆண்டவரே, நோக்கம் ரொம்ப முக்கியம். Rather than the date, O Lord, the purpose is important. And concentrating on the date, help us not to forget the purpose. நாளை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரே, நோக்கத்தை மறந்துவிடாதபடி எங்களை வழி நடத்தும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே எங்களை ஆசீர்வதியும் சுவாமி.
நீர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை உபயோகப்படுத்தி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய